இன்று காலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்த 13 தியாகிகளின் நினைவாக ஒருங்கிணைத்த கருத்தரங்க நிகழ்வில் நேற்று பங்கேற்றேன். அதாவது நேற்றைய முன்தினம், அது நேற்று. இதில் மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பின் அமைப்பாளர் திருமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்களும், மே 17 இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களும், எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக், பச்சை தமிழகம் கட்சித் தலைவர் திரு சுப உதயகுமாரன், பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் ஜி ஆகியோரும் பங்கேற்றனர் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு அவங்களோட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பிரபாகரன் சொன்னதில் கிட்டத்தட்ட எல்லாருமே அதில் வந்துட்டாங்க. ஆமாம், பிரபாகரன் எதையெல்லாம் சொன்னாரோ அவங்க அத்தனை பேர் கூடயும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் மெஜாரிட்டியோட பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் அல்லது அந்த குடும்ப கட்சின்னு சொல்கிறோம், அந்த குடும்ப கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் அங்கத்தினர் திருமதி கனிமொழி அவர்கள் இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், திருப்பி நம்ம அந்த அர்பன் நக்சல் அதுக்குள்ளெலாம் போக வேண்டிய நான் சொல்ல வேணாம், அவர் நிறைய சொல்லிட்டார், சம்பத் அதிகம் பேசுவார் அதை பற்றி. ஆனால் இந்த பாருங்கள், 4 வருஷம் ஆகியும் தியாகிகள் அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது அந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுந்தரராஜன், பூ உலகின் நண்பர்கள், அப்போ நாமெல்லாம் யார்? நான் கேட்டேன் ஒரு விவாதத்தில், சார் இவர் பூ உலகின் நண்பர்னா அப்போ நாங்கள் யார்? பூ உலகிற்கு எதிரியா? எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐயும் எஸ்டிபிஐயும் பயங்கரவாத இயக்கம் தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். ஆளுநர் ரவி அவர்கள் கூறினார், அதன் பிறகு உடனடியாக கேரளாவில் ஒரு மர்டர் நடக்குது. 4 நாட்களுக்கு முன்னால் கன்னியாகுமரியில் ஒரு இந்து இயக்கத்தை சேர்ந்தவர் அவரும் அவருடைய மனைவியும் சென்று கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது 4 நாட்களுக்கு முன்னால் கடுமையாக தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்ட விதம் பிஎஃப்ஐ ஸ்டைல், இன்னி வரைக்கும் காவல்துறையினர் கைது செய்யலை. அதே போல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருமுருகன் காந்தி என்னவோ இலங்கை தமிழர்களுக்காகவே இவர் பிறந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார், ஆனால் அண்ணாமலை கலந்து கொள்கிற கூட்டத்தில் நான் பங்கேற்க முடியாது என்று பயந்து போய் தொலைதூரம் ஓடியிருக்கிறார். நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாருன்னா வர முடியாது அப்படின், யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஏனென்று சொன்னால் அந்த ஈழ வியாபாரம் போய்விடும். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈழ வியாபாரம், ஸ்டெர்லைட் வியாபாரம், நியூட்ரினோ வியாபாரம், வரிசையாக நிறைய விஷயம் சொன்னார் நம்ம பிரபாகர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்குது, ஹைட்ரோ கார்பன் வியாபாரம் நெடுவாசல், அதே போல் கூடன்குள வியாபாரம், கெயில் வியாபாரம், காட்டுப்பள்ளி துறைமுக வியாபாரம், உப்பூர் தெர்மல் வியாபாரம், 8 வழிச்சாலை வியாபாரம், வரிசையாக பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு பொழைப்பே இதுதான். வரும்போது பிரபாகரோட பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு நாடு ஒரு மாநிலம் எப்படி அதனுடைய சிறப்பு, இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாம் நேற்று கூட இவர் சொல்கிறார், யார் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறார், நிதியமைச்சர், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம், தமிழனுக்கு எல்லாம் தெரியும், தமிழனுக்கு நிறைய அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குது? கொலைகாரனை அரவணைத்து மாலை போட்டு மரியாதை செய்கிற அறிவு தான் இங்கே தமிழகத்தில் இருக்குது. இங்கே தொடர்ந்து பார்த்தோம் என்றால், பிரபாகரன் அவர்கள் முதல்ல கூறியது போல, எடப்பாடி அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்தே, இது திமுக வந்து கருணாநிதி அவர்கள் சொல்வார், நான் ஒரு என்ன கம்யூனிஸ்ட்ன்பாரு, நான் ஒரு கம்யூனிஸ்ட்,
துண்டு அணியாத கம்யூனிஸ்ட் ஏதோ சொல்வார். அவர்களுடைய அந்த அனார்கிஸ்ட் தொடர்ந்து இதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டார். எப்படியாவது நான் முன்பாகவே சொன்னேன், திமுகவில் சில முக்கிய தலைவர்களிடத்தில் நான் சொன்னேன், அதாவது 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனேயே ஒரு முக்கிய தலைவரிடத்தில் நான் சொன்னேன், ஜாக்கிரதையாருங்க, இப்போ நம்ம படித்த அத்தனை பேரையும் நான் குறிப்பிட்டு சொன்னேன், இவங்க அத்தனை பேரும் ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக வருவாங்க, அவங்களோட தான் இப்போது கைகோர்த்து கொண்டு நடந்து கொண்டு. இன்னொரு பக்கம் அந்த ஜெகத் கஸ்பர், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு எதிராக தேசத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டவர்களுடன் தான் இவர்கள் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஸ்டெர்லைட்டில் வருவோம், ஸ்டெர்லைட்டு யாரை துவக்கியது, திமுகவா அண்ணா? என்னை பொறுத்து வரலாம் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. அதனால் இந்த இவர்கள் சொல்கிற இந்த கழகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 96 இதற்கு 93 இதற்கான அனுமதியை கொடுப்பது அன்றைய அஇஅதிமுக அரசு. நான் என்ன சொல்கிறேன், சரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் 96 செப்டம்பர் மாதம் ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி வழங்கியது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு. 96 ஆட்சிக்கு வருது, இது துவங்கியது திமுக ஆட்சியில் 98. இதற்கு வந்து அனுமதி கொடுத்தது, அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. முழுக்க 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 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய, அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் கொடுத்த ஒவ்வொரு முறையும் அது கொடுத்த அனுமதியின் பெயரில் தான் ஸ்டெர்லைட் ஆலை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஸ்டெர்லைட்டை மீது போராட்டம் என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லை என்று நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த கட்சிகள் தான் வாரி வாரி இந்த அனுமதியை வழங்கியது. என்னை பொறுத்தவரையில் ஸ்டெர்லைட்டில் இது சரியானது அல்ல, இதை அனுமதிக்க கூடாது என்று முதல் முதலாக போராடியது, உண்ணாவிரதம் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதுதான் உண்மை. தூத்துக்குடியில் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டும், நம்ம வந்து இது சரியில்லை அப்படின்னு நாம் சொன்னோம்னா அதே ஸ்டாண்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதன் பிறகு பல்வேறு டாக்குமெண்ட்ஸ், பல்வேறு ஆவணங்கள், பல்வேறு நீதிமன்றங்கள், இதெல்லாம் போய் நீதிமன்றம் அனுமதித்து இதை வந்து தடை பண்ணுறாங்க, நீதிமன்றம் அனுமதிக்குது, இதெல்லாமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 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 ஒரு குறிப்பிட்ட அந்த தொழிற்சாலையில் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஆல் காப்பர் ஸ்மெல்டர் யூனிட்ஸ் வில் பொல்யூட், அதாவது எல்லா தாமிர உருக்காலைகளும் உறுதியாக மாசை கக்கத்தான் செய்யும், மாசு ஏற்படுத்தத்தான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை யாருக்குமே, அது எங்கே இருந்தாலுமே உலகம் முழுக்க அதுதான். அதாவது அதை வந்து நான் தொடர்ந்து அதான் நான் சொல்லுவேன், நான் ஒரு ஜூ எடுத்தேங்க, ஒரு மிருகக்காட்சி சாலையில், ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க, இல்லை கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க, மிருகக்காட்சி சாலையில் ஜூவில் சிங்கம் புலியெல்லாம் சிறுத்தையெல்லாம் ஏன் கூண்டுக்குள்ளே அடிக்கிறாங்க? அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால தான் கூண்டில் அடைச்சிருக்கிறாங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அதுபோல தான் இந்த காப்பர் ஸ்மெல்டர் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சாலைகளை போட்டால் வாகனங்கள் சென்றால், வேகமாக சென்றால் அது தடுமாற்றத்தில் ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதற்கான சில வேக கட்டுப்பாடுகள்ல இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்றதுனால விட்டுருவ முடியாது. ஏன்னு சொன்னால் நாம் பயணப்பட வேண்டும். அதுபோல் வி ஹேவ் டு கோ அலாங். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஸ்டெர்லைட் மாதிரியான விஷயங்கள். அப்போது ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரையில் இவங்க 96 திமுக தான் அதை வளர்த்து எடுத்தது என்பது தான் உண்மை. ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவிற்கு அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே ஸ்டெர்லைட்னால் நஷ்டம் ஏற்படுகிறது தமிழகத்திற்கு. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க என்னெல்லாம் பிரச்சனை சொன்னாங்களோ அது அத்தனையும் கோர்ட்டில் இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது. அது எப்படி ஆகும்,
குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதனுடைய சர்டிஃபிகேட்டை வச்சு தான் எல்லாமே நடக்குது. அப்போது முதல்ல இதற்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டியது திமுகவும் அதிமுகவும் தான் அப்படின்றதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. குறிப்பாக திமுக, ஏன்னா திமுக காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் இரண்டாவது அலகுக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் 2010 ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார், 11/8/2010 அன்று ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு, தூத்துக்குடி இரண்டாம் அலகுக்கு ஜனவரி 1, 2009 நாங்கள் சுற்றுப்புற சூழல் அனுமதியை அளித்தோம். எப்படி அளித்தோம் என்று சொன்னால், 2006 சுற்றறிக்கை படி, அந்த அறிவிக்கையின் படி, நோட்டிஃபிகேஷன் அதன்படி, 2006 நோட்டிஃபிகேஷன் படி இந்த என்வைரன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுப்புற சூழல் தாக்க அறிக்கை, மக்களிடம் கருத்து கேட்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் தொழிற்பேட்டைகளில் இன்னொரு திட்டம் வந்தால், இன்னொரு தொழிற்சாலை அமைந்தால் அதற்கான கருத்தை கேட்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா, இதே ஜெயராம் ரமேஷ், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. உண்மையிலேயே இதை நாம் சரியாக கையாள வேண்டும், மக்கள் கருத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லியது 2018 பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஸ்டெர்லைட்டை நிறுத்தணுன்றதுக்காக இல்லை. அதில் என்ன இருக்குது, உண்மை என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நல்லா பாருங்கள், அது வரையிலும் சும்மா இருந்தாங்க. ஆனால் ஒரு உண்மையை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும், நிரந்தரமாக இதில் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு 2018 மக்கள் கருத்தை கேட்க வேண்டும், அதுவரையிலும் இஏஏ கொடுக்க முடியாது என்று தடை போட்டது பாஜக அரசு. நிறைய பேருக்கு இது தெரியாது. தடையை ஏன் போடுகிறார்கள், ஸ்டெர்லைட் ஆலையை முழுக்க நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த போராட்டக்காரர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்பதற்காக, உண்மையிலேயே குறைகள் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக. இதுதான் நடந்த விஷயங்கள். அதாவது எப்படி 100 வேலைவாய்ப்பு திட்டத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன், டெண்டுல்கர் இவங்கெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் பீரியடில், இந்த உண்மை எல்லாம் போலி. ஆனால் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஆதார் அட்டையுடன் இணைத்து இன்னைக்கு ஒரு எல்லாத்தையும், இனிமேல் சச்சின் டெண்டுல்கர், ரஜினிகாந்த் சம்பாதிக்க முடியாது 100 வேலைப்பத்தில் வேலை செஞ்சு. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி, நம்ம ஒரு வெளிப்படைத்தன்மையை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் இது போன்ற திட்டங்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காப்பர் ஸ்மெல்டர் யூனிட்ஸ் ஸ்டெர்லைட்டினால் மாசு ஏற்படுமா என்றால் உறுதியாக ஏற்படும். இது உலகம் முழுக்க ஏற்படும். அதுக்கு தான் பல்வேறு என்ன சொல்கிறான், 25 தள்ளி வையுன்னா, ஆனால் 15 உள்ளே வைக்கிறான். அப்போ யாருடைய அரசு, காங்கிரஸ் அரசு, திமுக இருக்குது. பிறகு என்ன சொல்லாங்க, திமுக வந்த பிறகு எல்லா புரோட்டோக்காலும் பிரேக் பண்ணி அவங்க தான் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து நாம் ஒரு நிறுவனத்தின் மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? நீங்கள் சட்டத்தை வளைச்சி சட்டத்தை அதற்கு ஆதரவாக, எதற்கு ஆதரவாக, பணம் பணம் பணம், ஊழல், லஞ்சம், இதெல்லாம் இவ்வளோதான். காசை வாங்கிக்கிட்டு துரோகம் பண்ணியிருக்கிறானுங்க, இதுதான் விஷயமே. உனக்கு தைரியம் இருந்தால் நீ முதல்லையே அதை நிறுத்திருக்கணும். நீ அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை, 1000+ அங்கே வேலை, அந்த அந்த தூத்துக்குடியில், நம்ம பிரபாகர் தூத்துக்குடி தான், தூத்துக்குடியில் 100+ நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம், 80களில் தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு, அதன் பிறகு எப்படி இருந்துச்சு. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க, 2017-18 378 கிலோ டன் காப்பர், இதை வந்து இந்த ஏற்றுமதி ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் 2019-20 42 கிலோ டன். காரணம் என்ன, ஸ்டெர்லைட் ஆலை மூடியதால். 36 கிலோ டன் மட்டும்தான் நாம் 2017-18 நாம் வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எவ்வளோ நாம் வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த அளவிற்கு 378 கிலோ டன்னை இன்றைக்கி நாம் இறக்குமதி செய்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க,
ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய செலவாணி இன்றைக்கி எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு இதனால் ஏற்பட்டிருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், ஒரு மிருகக்காட்சி சாலையில் புலிகளையும் சிங்கங்களையும் ஏன் கூண்டில் அடைக்கிறோம் என்றால் அதன் மூலம் நமக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது. அதனால தான் ஊரை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமாக மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இதை இந்த மாதிரியான தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இரண்டாவது அலகை பொறுத்த வரையில் நீங்கள் 2500 கோடி முதலீடு செய்வதாக வாக்குறுதி கொடுக்கிறது ஸ்டெர்லைட். அதில் 584 கோடி எதுக்கு தெரியுமா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கிரீனரி சுற்றுப்புற சூழலுடைய பாதுகாப்பிற்காக 584 கோடியை ஒதுக்குறாங்க. ஒரு முறை கோர்ட்டிலேருந்து தீர்ப்பு வருது, நீங்கள் வந்து ஒரே பிரச்சனை, எங்களுக்கு இப்போ கேன்சர் வந்துருச்சு, கண் பிரச்சனை ஆகிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டிலேருந்து இப்போ இந்த இவங்க ஸ்டெர்லைட் என்ன செய்யுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை அந்த சுற்றி வர தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளிலிருந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் யாருமே கண் சிகிச்சைக்காக செல்லவில்லை, கேன்சருக்காக செல்லவில்லை என்ற ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இவ்வளோ பேர் மக்கள் சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, சரி நீ ஒரு 100 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணு. அந்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி அதை தூத்துக்குடியினுடைய மக்களுடைய நலனுக்காக நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ணி செலவு பண்ணுன்றாங்க. 100 கோடி ரூபாய் மறுநாள் காலையில் டெபாசிட் பண்ணிட்டான். ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த 100 கோடி ரூபாய் அப்படியே இருந்துச்சு, யாருக்குமே செலவு பண்ணல. தூத்துக்குடி நகராட்சி, இன்னைக்கு மாநகராட்சி, எந்த அளவிற்கு ஒரு நிர்வாகம் நடந்திருக்கிறது? காரணம் என்னென்னா, இது அத்தனைக்கும் காரணம் மாவட்ட நிர்வாகம், அரசுகள். நான் வந்து இதில் சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு வெட்கமும் இல்லை, இதில் தயக்கமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இது நம்முடைய அரசுகள், குறிப்பாக தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதுதான் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி தான் ஒவ்வொரு முறையும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லை இந்த ஸ்டெர்லைட் ஆலையின் மூலமாகன்னு சொன்னது டிஎன்பிசிபி. அப்போ தவறுகள் செய்தது பூரா அரசு, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நான் சொன்னது போல் அந்த மிருகக்காட்சி சாலையை தான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு காப்பர் ஸ்மெல்டர் யூனிட்ஸ் போனாலும் பார்க்கலாம், சுற்றி வர ஒரு 10 கிலோமீட்டருக்கு குடியிருப்புகளே இருக்காது. ஏன் இருக்காதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு மாசு ஏற்படும் என்று சொன்னால் அது மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சுற்றி வர, ஊரை விட்டு தள்ளி இருக்கும், சுற்றி வர எங்கேயுமே குடியிருப்புகள் இருக்காது. நீங்கள் 8000 பேர் தான் இருந்தாங்க 1996. அந்த நேரத்தில் ஒரு அதிகபட்சம் நம்ம ஸ்டெர்லைட்டை சுற்றி ஒரு 8000 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான் இருந்திருப்பாங்க மக்கள் தொகை. ஆனால் இன்றைக்கி 3 லட்சம் பேர். என்ன பண்ணான் அங்கே இருந்த, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிளாட்டு போட்டு எல்லாத்தையும் வித்துட்டாங்க குடியிருப்புகள். ஸ்டெர்லைட் நகர்னே இருக்கு அந்த அளவுக்கு. இதுதான் ப்ராப்ளம். அப்போது நீ மக்களை அங்கே விடாது, ஒரு அங்கே இருந்த மக்களை வேறு ஒரு இடத்திற்கு குடிபெயர்த்து அவர்களுக்கு நன்மை செய்திருக்க வேண்டிய அரசு இங்கே பணத்திற்காக மக்களை ஆபத்தை நோக்கி வரவழைத்தது. இதுதான் பிரச்சனை. மறுபடியும் திருப்பி திருப்பி அதுதான், கண்டிப்பாக காப்பர் ஸ்மெல்டர் யூனிட்டில் பிரச்சனை வரதான் செய்யும். அது வேணுமா வேணாமா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி என்பது நமக்கு வேண்டும். நீங்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரி எல்லாத்தையும் இது வேணாம் அது வேணான்னு சொன்னால், இப்போது இவர் சார் சொன்னார் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் டன் வருடந்தோறும் நமக்கு தேவை. ஆனால் அதில் 50 விழுக்காடு மட்டும்தான் ஸ்டெர்லைட் தயாரிச்சிருந்துச்சு. அப்போது அந்த 8 லட்சம் டன்னையும் நாங்கள் வந்து தயாரிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க சொன்னாங்க. அதனால தான் அந்த ரெண்டாவது அலகு வந்துச்சு. இது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஸ்டெர்லைட்டினுடைய உற்பத்தியிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆனது சைனாவுக்கு. இதெல்லாம் ஃபேக்ட்ஸு, நான் சொல்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம். அப்போது வருவாய் பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல
தமிழக அரசிற்கும் வருவாய் குறைந்திருக்கிறது, வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தொழில் நீங்கள் ஸ்ரீ சிட்டி நீங்கள் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், ஸ்ரீ சிட்டி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு தெரியுமா? நான் நிறைய பேருக்கு தெரியாது, ஸ்ரீ சிட்டி பக்கத்தில் இருக்குது, ஒன்றரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுறாங்க சென்னையிலேருந்து. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தொடர் போராட்டங்களினால்தான். இது ஸ்டெர்லைட் மட்டும் இல்லை, நம்ம கூடங்குளம் எடுத்துக்கோங்க, கூடங்குளத்தினால தான் இன்றைக்கி தமிழ்நாடு மின்சாரம் இருக்குது. என்ன சொன்னாங்க அங்கே, என்ன பிரச்சனை? ரஷ்யா, ரஷ்யாவுடைய பிளான்ட்டை நல்லா இயங்கக்கூடாது, அதை சரியான முறையில். இப்போ கூடங்குளத்தில் தொடர்ந்து போராட்டம், 15 நாளுக்கு ஒரு முறை ஏர்போர்ட்டில் நம்ம நாராயணசாமி வந்து சொல்லுவார், 15 நாள் எல்லாம் சரியாக போடும். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் எதனா நடக்குதானா? கிடையாது. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக என்னென்ன செய்யணுமோ தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ இன்றைக்கி இது போல் அதே மாதிரி நியூட்ரினோ, எவ்வளோ பெரிய விஷயம் நியூட்ரினோ, எவ்வளோ பெரிய விஷயம், அதை வேண்டுமென்று இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இதே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, ஊட்டி உதகமன்றத்தில் கொடுத்தாங்க, ஆனால் அங்கே சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி தேனியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எதுவுமே ஆகாதுன்றதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார், சொல்லியிருக்கிறார், ஆனாலும் வேண்டுமென்றே. இது என்ன காரணம் நல்லா பாருங்கள். மின்சாரம், அதே போல் விஞ்ஞானம், நியூட்ரினோ, அதே மாதிரி உற்பத்தி. பிரபாகர் சொன்னது 100% சரி. நீங்கள் அதே மாதிரி சாலை போக்குவரத்து, என்ன சாலை போக்குவரத்து? சென்னை டு சேலம் இந்த 8 வழி சாலை, இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நாளைக்கு பிரதமர் வராரு தமிழ்நாட்டுக்கு, அவர் செய்கிற மிக முக்கியமான வேலை மல்டி லாஜிஸ்டிக்ஸ் பார்க். அந்த என்னன்னு கேட்டாக்க, திருவள்ளூரில் இருக்கிற மப்பேடுங்கிற இடத்துல இந்த மல்டி லாஜிஸ்டிக்ஸ் பார்க், பன்முகம் கொண்ட சரக்கு சரக்கு கையாள முனையகம், இதுதான் விஷயமே. அப்போது இதை ஏன் இதில்லாம என்ன அப்படின்னு சொன்னால், அதோட என்ன லிங்க் பாருங்கள், துறைமுகத்திலிருந்து மதுரை வாயல், கிட்டத்தட்ட நம்ம 20 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் மதுரை வாயல் விஷயம். இதில் நான் ஒப்புக்கொள்கிறேன், அதிமுக அரசு முன்பாகவே செய்திருக்க வேண்டும், செய்யலை. ஏன் திமுக அரசு கொண்டு வந்ததுனால செய்யலைன்னு அவங்க சொன்னாங்க, பல காரணங்களை சொன்னாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் பதவியேற்று கொண்ட உடனேயே முதல் காரியம் நம்முடைய நிதின் கட்காரி அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நமக்கு வந்து திமுக அதிமுகலாம் நம்ம பார்க்கறது இல்லை. இப்போது நாளைக்கு பிரதமர் அவர்கள் இந்த துறைமுகத்திலிருந்து மதுரை வாயல் டபுள் டெக்கர் ரோடு, இது என்ன ஆகும்னு சொன்னால், திருவள்ளூர் கனெக்ட் பண்ணோம், இன்றைக்கி சாலை, நீர், அதாவது துறைமுகம், விமான போக்குவரத்து, முக்கியமாக ரயில் போக்குவரத்து, இது எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது தான் இந்த மப்பேடு மல்டி லாஜிஸ்டிக்ஸ் பார்க். இது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட், நான் சென்ற வாரம் அஸ்வினி வைஷ்ணவ் நம்முடைய ரயில்வே அமைச்சர் வந்திருந்த போது நான் சென்றிருந்தேன், மிக அற்புதமான விஷயங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது தெரியுமா? ஐஐடியில் 71 பசங்க ஒன்றாக இணைந்து அதிவிரைவு டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின் இல்லை ஹைப்பர் லூப், ஏன்னா இது வந்து அடுத்த தலைமுறை, நாம் பார்ப்போமா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அடுத்த தலைமுறைக்கான ஹைப்பர் லூப் என்கின்ற அதிவிரைவு போக்குவரத்து, இதை 71 சின்ன பசங்க ஐஐடியில் மாணவர்கள் அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தோடு நாம் போட்டி போட்டு இந்தியா உறுதியாக அதை கண்டுபிடிக்கும்னு அவங்க வந்து இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் வேணுன்றாங்க. மந்திரி உட்கார்ந்த இடத்துல என் எதிரில் 8 கோடி ரூபாய் உடனே சாங்ஷன் பண்ணுறாரு இதை வந்து ஆய்வு செய்வதற்காக. நான் அந்த மாடலெலாம் பார்த்தேன். இது எங்கே நடக்குது? சென்னையில். ஹே, தமிழன் தமிழன்றானே, என் தமிழகத்தில், என் தமிழ்நாட்டில் இது நடக்குதுன்னு ஒரு ஆள் பேசுகிறாங்களேன்னா கிடையாது. முதல் முறையாக இதே சென்னையில் இந்தியாவில் 5G அமைச்சர் பேசுகிறார், 5G ஃபோனில் வீடியோ கான்ஃபரன்ஸ் பே, நான் பக்கத்தில் நிற்கிறேன், எல்லாம் வீடியோ கூட வைரலாக வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய சாதனை. எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அப்படியே ப்ரோடக்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு எல்லாமே அற்புதமான விஷயங்கள் எல்லாமே. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசாமல் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலையை எதிர்ப்பேன்,
ஆனால் பாருங்கள் திமுக வந்த பிறகு அதை பற்றி வாய் திறந்தாங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. திருவண்ணாமலையில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் பவரை பற்றி சொன்னார். எங்கேருந்து அவ்வளோ அணியில் கொண்டு வந்து வச்சாங்கன்னு நமக்கு தெரியலை. செந்தில் பாலாஜி, 1 MW 20 லட்சம் ரூபாய் நீங்கள் 1 MW சோலார் பவர் போடணும்னா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நீங்கள் அப்ளிகேஷன், அதாவது அனுமதியை 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அதாவது அப்ளிகேஷனை போட முடியும். அந்த அளவிற்கு இன்றைக்கு லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, பிரம்மாண்டமான விஷயம். நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் உடைய வருகை இந்த நாட்டை எப்படிப்பட்ட, தமிழகத்தை எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்ல போகிறது என்பது யாருக்கும், அதாவது நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. போக்குவரத்து, சாலை, நீர் எல்லாத்தையும் மிக சிறப்பான முறையில், அற்புதமான முறையில், ஆனால் இதையெல்லாம் எதிர்க்கிறார்கள். இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் மட்டுமல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம். நெடுவாசல் எடுத்துங்க, நெடுவாசல் என்னாச்சு? நெடுவாசல் மாதிரி ஒரு, அதாவது கலவரம் செய்வதற்காகவே அந்த நெடுவாசல் பிரச்சனையை எடுத்தாங்க. நெடுவாசலுக்கு 2006 அனுமதி கொடுத்தது ஆராசா. அன்னைக்கு அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ப. சிதம்பரம், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சி ராஜசேகரன். மத்தியிலையும் திமுக ஆட்சி, மாநிலத்திலையும் திமுக ஆட்சி. டிவியில் கேட்குறாங்க, எப்படியா அதெல்லாம் செஞ்சீங்கன்னா, நாங்கள் ஆய்வு செய்வதற்காக தான் அனுமதி கொடுத்தோம். எத்தனை கோடி, 30 கோடி 40 கோடி செலவு பண்ணுச்சு. செலவு செஞ்சுட்டு அங்கே வந்து ஹைட்ரோ கார்பன் கிடைக்குதுன்னா வேணான்னு சொல்லுவீங்களா? அப்படி ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று. இவர்களை பொறுத்தவரை கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்தால் நான் தான் கொள்ளையடிக்க வேண்டும், வேறு யாரும் கொள்ளையடிக்கக்கூடாது, இதுதான் பாலிசி. இப்போயும் இவங்களுடைய எதிர்ப்புக்கு காரணம் இது எல்லாம். திமுக எதையெல்லாம் எதிர்க்குதுன்னு பாருங்கள். மத்திய அரசு திட்டங்களை எதிர்த்தால் மத்திய அரசு திட்டங்களில் 1 ரூபா கூட கை வைக்க முடியாது, லஞ்சம் ஊழல் செய்ய முடியாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். திமுகவை ஊழல் ஊழல்னு சொல்கிறோம், ஆனால் 1999 2004 வரை திமுகவின் மீது மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போது ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. ஏனென்றால் மத்தியில் பிரதமராக இருந்தது மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். பாஜகவினுடைய ஆட்சியில் ஊழல் செய்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம், அதனால்தான் எதிர்க்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த அத்தனை விஷயமுமே ஊழலை முன்னிறுத்தித்தான் திமுக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பக்கத்தில் திருமுருகன் காந்தி ஈழ வியாபாரம், அப்புறமா ஸ்டெர்லைட் வியாபாரம், இந்த பக்கம் 8 வழிச்சாலை வியாபாரம், அந்த பக்கம் நம்ம அவர் பேர் என்ன, உதயகுமார், சுப உதயகுமாரை வைத்து கூடங்குளம் வியாபாரம், இது அத்தனையுமே வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரே ஒருவர் விடையளித்து கொண்டிருக்கிறார், அது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. நன்றி, வணக்கம்.